வெல்கம் டு ஃபுண்டாசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, செட்டிநாடு ஸ்டைல் ஆட்டு நுரையீரல் பருப்பு போட்ட கூட்டு நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் எங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட்டு நுரையீரலை நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிடுங்க, ஒரு 5-6 தடவை வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது நுரையீரல் எந்த அளவோ அதை விட பெருசாக இருந்துச்சுன்னா 1/2 கப் போட்டுக்கோங்க, சின்னமாக இருந்துச்சுன்னா 1/4 கப் போட்டுக்கோங்க. அதை வந்து நான் 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு நுரையீரலை நம்ம குக்கரில் வந்து நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பெருசாக பெருசாக கட் பண்ணி போட்டால் தான் அது வெந்ததுக்கு அப்புறம் நல்லா சுருங்கிடும், உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆட்டு நுரையீரல் வந்து கழுவ நிறையா அழுகு நிறையா வரும், அதனால் நீங்கள் நல்லா ஒரு 5-6 வரைக்கும் நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் நம்ம சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா வேகும்போது ஒரு கவுச்சி வாசம் வரும், அதனால் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், நம்ம வேக வச்சு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். செட்னா ஸ்டைல்லாம் அந்த ஊர் பக்கம்லாம் வந்து பருப்பு தான் போட்டு ஆட்டு நுரையீரல் வந்து செய்வாங்க. இது எல்லா கல்யாணத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த நிச்சயம் அந்த ஆட்டு நுரையீரல் கூட்டு கட்டாயமே இருக்கும். ரொம்ப சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து நுரையீரல் வேகிறதுக்கு தண்ணி நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்குவோம், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் சுருங்கிடும், அதனால் நம்ம கொஞ்சமாகவே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டாவது நேச்சுரலாகவே அதில் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிட்டு நல்லா 8-10 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அது வேகட்டும். நம்ம வந்து கடாயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா 1 ஏலக்காய் கொஞ்சமாக நம்ம அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன பீஸு ஒரு பட்டை ஒன்று சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 கிராம்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஆச்சுன்னா மீடியம் சைஸ் 1/1 நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இது வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கிடலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை, அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமாவே போதும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ அது கூடவே அதே மீடியம் சைஸ் அளவு தக்காளி ஒன்று நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நான் வாங்கியிருக்கிற நுரையீரல் வந்து ரொம்பவே சின்னது, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய அளவு வாங்கிட்டிங்கன்னா அதே அளவு தான், இதே அளவு தான், எதுவும் மாற்றம் கிடையாது. இது நீங்கள் வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் கூட அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நமக்குமே ரொம்ப நல்லதுங்க, நுரையீரல் வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இது நீங்கள் தோசை வச்சு சாப்பிட்லாம், இட்லி வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம். பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் வச்சோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ எல்லாம் பச்சை வாசனைலாம் போயாச்சு, நல்லா வதக்கியாச்சு. இந்த டைம் நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன், இதில் ரொம்ப காரம் இருக்காது. ஏன்னா இது வந்து காரம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களை கூட ஊட்ட முடியும். அதுக்கப்புறமா கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறமா நம்ம வந்து மட்டன் மசாலா பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். நம்ம ஏன் கரம் மசாலா கம்மியாக சேர்க்குறோன்னா சில பேருக்கு அது வந்து நெஞ்சு எரிச்சலை உருவாக்கும், அதனால தான் நம்ம வந்து கரம் மசாலாவை கம்மியாக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு, பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டோம், நல்லா வெந்து நல்லா சுருங்கிருச்சு. பாருங்கள் நுரையீரல் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம வந்து தண்ணியெல்லாம் நம்ம கீழே ஊற்றிட வேண்டாம், நம்ம அப்படியே நம்ம வந்து தாளிச்சிடலாம். இப்போது நம்ம அதை கடாயில் வந்து மாற்றிக்குவோம். இப்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா அந்த ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா நீங்கள் தண்ணி ட்ரை ஆகிற வர நல்லா நீங்கள் சுருளை சுருளை கிண்டிட்டு அதை இறக்கிட்டால் போதும். இந்த டைம் நீங்கள் வந்து சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நுரையீரலில் பொறுத்த வரைக்கும் காரம் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி வெந்ததுனால நம்ம வந்து வேகணும்னு தேவையில்லை, அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம வச்சு நம்ம இறக்கிடலாம். இப்போ நல்லா எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா தண்ணி வத்திடுச்சு, நல்லா சுருங்கிருச்சு. இதை வந்து நம்ம சுருள சுருளை நம்ம கிண்டி இறக்கிற வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து சுருள சுருளை நல்லா நம்ம கிண்டியாச்சு. நல்லா அந்த மசாலா நல்லா அந்த நுரையீரலோட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு, நல்லா வாசமாகவும் இருக்குது. நீங்கள் நல்லா சுருள சுருளை கிண்டிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏன் கொஞ்சம் அளவு நான் சொல்கிறேன்னா, நான் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இது கொடுப்போம், அவங்க வந்து காரம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு டைஜஷன் ஆகாது, அதனால தான் நம்ம வந்து எல்லாமே கம்மியாக நம்ம சேர்த்துக்கிறோம். கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான செட்டிநாடு ஸ்டைல் ஆட்டு நுரையீரல் பருப்பு கூட்டு நமக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.